Hello everyone, this is Yuvraj. In this video, we will talk about December 9th Nifty and Bank Nifty relative structure. First, the global market is going to be cut. We have the market in the zone. We have the zone cut. We have a good engulfing candle. But we have to sustain it. We have a consolidation. So, if the candle rejection is going to be a correction. In case the market is going to be cut, we have the trend continues. We have the trend reversal possible. ஓகே எஸ்என்பி 500 இந்த மாதிரி கன்சல்ட் பார்த்துடலாம். லைக் எஸ்என்பி 500 பொறுத்தலும் அந்த 78 ஜோன்ல தான் கன்சல்டேஷன் நடந்துகிருக்கான். பொதுவாக கன்சல்டேஷன் பொறுத்தவரைமே உங்களுக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன் தான் காட்டும். மார்க்கெட் இங்கிருந்து மேல தான் பிரேக் அவுட் கொடுக்கும். அந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தாலும் பெரிய ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஒரு மைனர் ரேலி தான் கொடுக்கும். அந்த ரேலியை தொடர்ந்து ஒரு கரெக்ஷன் வரலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன், அதாவது ப்ரீவியஸ்ல பார்த்தோம்னா தான் ஜோன் எல்லாம் பிரேக் கொடுத்ததுனால புல்லிஷ் மார்க்கெட் திரும்புறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே சிங்கப்பூர் நிஃப்டி இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை நேற்று இந்த ஜோனை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். மார்க்கெட் இந்த ஜோனை கட் பண்ணும்போது உங்களுக்கு 5th எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸாக்டா அந்த எக்ஸ்டென்ஷன் தான் நடந்துருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு கரண்ட்லி லோவர் டைம் ஃப்ரேமை பொறுத்தளவு நமக்கு ஒரு டயக்னல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கான். லைக் இந்த மாதிரி டயக்னல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு ட்ரெண்ட் டாப்ல நடக்கக்கூடாது. நடக்கும்போது நமக்கு லைக் அந்த ட்ரெண்டோட டாப்பாக தான் இருக்கும். மார்க்கெட்டிங் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்டோட டாப்பை கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ராலி, ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கும். இங்கேருந்து ஒரு ஷார்ப் ராலி தான் நடக்கும். அதாவது ப்ரீவியஸ்ல நமக்கு நல்ல ஒரு கன்சாலிடேஷன், லைக் டயக்னலாக இருந்தாலும் ட்ரையாங்கலாக இருந்தாலும் பாக்ஸ் பிரேக்கட்டாக இருந்தாலும் ஒரு கன்சாலிடேஷன், அதாவது ஒரு ரேஞ்சாக இருக்கும். எப்பவுமே அதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு ஷார்ப் ராலி தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் டயக்னலை பொறுத்தளவு கீழே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நமக்கு அந்த ஒரு மைனர் கரெக்ஷனாக தான் இருக்கும். இன்கேஸ் மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட், ஒரு ஷார்ப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதைப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த டயக்னலை கட் பண்ணிச்சுன்னா ஒரு மைனர் கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு ஒரு மேஜர் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாப் தான். மார்க்கெட் இந்த டாப்பை கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ட்ரெண்டை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு புல்லிஷ் நேச்சரில் திரும்பறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம மார்னிங் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ராலி தான் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஹார்மோனிக் லெவலையும் பிரேக் பண்ணி தான் மேலே வச்சிருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு இங்கேயும் ஒரு டயக்னல் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கான். ஸோ மார்க்கெட் நாளைக்கு நியூட்ரல் ஆர் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு இந்த டாப் உங்களுக்கு ஒரு மேஜர் லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீட்டேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தளவு நம்ம இந்த லோவில் இருந்தா எடுக்கிறோம். இந்த லோவில் இருந்து இந்த டாப்புக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 23-38-50 ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணால் தான் 50 வரும். ஸோ இந்த சினாரியை பொறுத்தளவு மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நமக்கு கரெக்ஷன் வரும். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா நம்ம சிங்கப்பூர் நிஃப்டியில் பார்த்தோம்னா தான் ஒரு நல்ல ராலி நடக்கும். ஸோ அந்த ராலிக்கான டார்கெட்டை பொறுத்தளவு நான் ப்ரீவியஸ் ஹைலேருந்து கரண்ட் லோவுக்கு எடுக்கிறேன். ஸோ இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த ராலிக்கான இமீடியட் டார்கெட்டை பொறுத்தளவு 17567 இருக்கும். மார்க்கெட் 17567 பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு 17652 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜோனுமே நமக்கு ஹார்மோனிக் லெவல். ஸோ ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ஹார்மோனிக் பேட்டர்னை பொறுத்தளவு எப்பவுமே ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். பட் நமக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்காட்டியும் ஒரு மைனர் கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லெவலை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்கால்பிங் ட்ரை பண்ணலாம். ஓகே பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான் சொல்லிட்டு பார்த்தலாம். லைக் பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு ரேலி தான் கொடுத்துருக்கான். ஸோ நேத்தே நம்ம பார்த்தோம் மார்க்கெட் இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லி ஸ்டாண்டாக இருக்கான். ஸோ இந்த ஹையை கட் பண்ணும்போது நல்ல ஒரு ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி தான் நடந்திருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன மாதிரி இருக்கான் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வரலாம். அதாவது இமீடியட் கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஷார்ப் டிக்ளைனாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது ஒரு ரேலி கண்டினியூஷன் நடக்கும். ஸோ அந்த ராலிக்கான இமீடியட் டார்கெட் 37545 இருக்கும். மார்க்கெட் அந்த ஜோனை கட் பண்ணும்போது ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் 38 ஆனால் 37812 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இங்கேயும் டயக்னல் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கான். ஸோ டயக்னல் பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வரும். ஸோ அந்த ஷார்ப் கரெக்ஷனை பொறுத்தளவு நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி தான், அதாவது நிஃப்டி அண்ட் சிங்கப்பூர் நிஃப்டியில் பார்த்தோம்னா தான் இந்த ஜோன் உங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஜோனை ரீச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு மேஜர் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி இருக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். மார்க்கெட் 23லேருந்து 38 வழக்கமாக பார்க்குற மாதிரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணால் 50 வரைக்கும் வரலாம். 50 தாண்டி கீழே வரக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி டிக்ளைன் ஆனாலும் 38 and 50 அகெயின் ஒரு பவுன்ஸ் நல்லா கொடுக்கும். ஸோ இந்த பவுன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்கால்பிங் ட்ரை பண்ணலாம். நாளைய மார்க்கெட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.